ஹாய், புதியுகம் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்னைக்கு இனியவை இன்று எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்க லிப்ஸ்டிக் உங்களுக்கு எனக்கு நல்லாவே சூட் ஆகிற மாதிரி இருக்குங்க. பட் இல்லை, இந்த லிப்ஸ்டிக் என் ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே லைட்டாக இருந்த லிப்ஸ்டிக், தூக்கி போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்ன டிப் அண்ட் ட்ரிக்கை நான் கண்டுபிடிச்சேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எபிசோடுக்கு போகலாம். நிறைய டைம் நம்ம வந்து தப்பான லிப்ஸ்டிக் ஷேடை வாங்கிடுவோம் இல்லையா? ஏன்னா ஆன்லைனில் நிறைய லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு லிப்ஸ்டிக் ஷேடை வாங்கிடுறோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த லிப்ஸ்டிக் ஷேட். இதை பார்த்தாலே தெரியும், இது டெஃபினட்டாக எனக்கு வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கும். ஸோ அது நல்லா இருக்க போகிறதில்ல. இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கை நம்ம தூக்கி போடாமல் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட், இதுக்கு தேவையானது ஒரு டார்க் லிப் லைனர். இந்த லிப் லைனரை வச்சு நம்ம லிப்ஸை இப்போ லைன் பண்ணிக்க போகிறோம். என் நேச்சுரலான லிப் லைனை தான் நான் வரைகிறதை வச்சு மேலேயும் கிளியும் நான் போகல. ஏன்னா எனக்கு ஏற்கனவே பெரிய லிப்ஸ் அப்படிங்கிறதுனால, இன்கேஸ் உங்களுக்கு சின்ன லிப்ஸ் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மேலே ஓவர் லைன் பண்ணிக்கலாம். இப்போது நான் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸில் கீழேயும் மேலேயும் கூட நான் வந்து லிப் லைன் பண்ணியிருக்கேன். அண்ட் சென்டர்லேயும் நான் லிப் லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் லிப் லைனருக்கு மேலே ஒரு லைட் லிப்ஸ்டிக் போனால் அது பேலன்ஸ் ஆகிடும் இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உள்ளே வந்து லிப் லைனரை கொஞ்சம் இழுத்துக்கிறேன். இந்த மாதிரி லிப் லைனரை நான் ஏன் உள்ளே கொண்டு வரேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க்கான லிப் லைனருக்கு மேலே ஒரு லைட்டான லிப்ஸ்டிக் போட்டால் பேலன்ஸ் ஆகிடும் இல்லையா? அந்த காரணத்துக்காக தான். இப்போ நான் என் ஃபிங்கர்ஸை வச்சு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நம்ம லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக்கை எடுத்து சென்டர் ஆஃப் த லிப்ஸில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் எடுத்து இதை பிளெண்ட் பண்ணிக்கிறோம். இந்த லிப்ஸ்டிக்கை நான் சென்டரில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மேலேயும் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மேலே வேணும்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த லிப்ஸ்டிக் நல்லா நேச்சுரலாகவும் நியூட்ரலாகவும் இருக்குது. எனக்கு இது அடிக்கிற மாதிரியோ இல்லை எனக்கு இது சூட் ஆகாத மாதிரியோ இல்லை. இது எனக்கு நல்லாவே பிளெண்ட் ஆகி நேச்சுரலான லுக் தருது. நம்ம எல்லாருக்குமே ஆன்லைனில் வந்து வாங்குகிற ஆர்வம் நிறையா இருக்கும் இல்லையா? நம்ம பார்த்து டெம்ட் ஆகி வாங்குகிற விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி தவறாக வாங்குகிற நிறையா லிப்ஸ்டிக்ஸை இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்கணும், அக்கா கிட்ட கொடுக்கணும், ஐயோ அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்கள் ஆசையாக வாங்கியிருப்பீங்க அந்த ப்ராடக்ட்டை. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் இதை டெஃபினட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ளஷ்ஷாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு ஷேடாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தவறாக வாங்கின நிறைய பொருட்களை எப்படி திரும்ப திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வெவ்வேறு எபிசோடில் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் பாய்.